ஸோ ஹே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தா எவ்வளோ சீக்கிரம் ஆகும் அவ்வளோ சீக்கிரம் 5 அட்வான்டேஜஸ் வாட்ஸ்அப்போட ஆட் ஆன் ஆப்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களோட டைமும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த 4.5 நிமிஷம் என்ன பார்த்துன்னு இருக்கீங்களோ இந்த 4.5 நிமிஷத்தில் நான் ஒரு ஆடு அப்டேட் எல்லாமே 5 ஆப்ஸ் பற்றியும் சொல்ல போகிறேன். ஸோ எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். India mein important people cricket team owners hote hain, so main bhi team bana rahi hu 11 wickets pe. Sub 11wickets.com pe team bana rahe hain 11wickets.com. ஸோ ஹே கைஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி 11 விக்கெட்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா T20 இந்தியன் T20 லீக் லைவாக போயின்னு இருக்குது. இதில் நீங்கள் உங்களோட ஃபேவரட் மேட்சஸ் என்ன இருக்குதோ, கிரிக்கெட், ஃபுட்பால் இல்லை ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. இல்லை நிறைய கேம்ஸ் விளையாடலாம். இப்போ இந்தியன் T20 லீக் லைவாக இருக்குது. இல்லை பாருங்கள், உங்களோட ஃபேவரட் டீம்ஸ் மேலே நீங்கள் டீம் உங்களுக்கு கிரியேட் பண்ணிவிட்டு நிறைய ஏர்ன் பண்ணலாம் இந்த ஆப்பில். ஸோ இதில் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன, உங்களுக்கு ரெஃபர் அண்ட் ஏர்ன் இருக்குது. உங்களோட ரெஃபர் கோட் ப்ரொஃபைல் செக்ஷனில் இருக்கும். இதை எடுத்துகிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கும் 50 கிடைக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் 50 ரூபீஸ் கிடைக்கும். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு உங்களோட ரெஃபர் கோட கமெண்ட் பண்ணுங்க. யாராச்சும் பார்த்துருந்தா நீங்க அவங்களோட ரெஃபர் கோட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயின் அட்வான்டேஜஸ் ஃபீச்சர் என்ன, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th பிளேயரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஸில் இருக்காது, ஆனால் 12th பிளேயர்ஸ்லையும் உங்களுக்கு 9 பாயிண்ட்ஸ் கிடைக்க போகுது அப் டூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்போட பேர் என்ன, டிரான்ஸ்கிரைபர். இது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தாலும் அதை நீங்கள் இந்த ஆப்புக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டால் இது உங்களோட வாய்ஸ் மெசேஜை டெக்ஸ்ட் மெசேஜுக்கு கன்வெர்ட் பண்ணிவிடும். என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துன்னு இருக்குதோ இது கொஞ்சம் இன்டர்நெட்டில் சால்வ் பண்ணி அப்படி இப்படி பண்ணி இந்த டிரான்ஸ்கிரைபர் ஆப் கண்டுபிடிச்சிடும். இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும், ஏதாச்சும் லாங் பேராகிராஃபெல்லாம் அமைச்சிட்டு இருந்தால் அதை டெக்ஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சா. ஸோ இப்போ ரெண்டாவது ஆப்புக்கு போனவங்களாம் இது பேர் என்னென்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், WAMR. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்போட டிலீட்டட் மெசேஜஸ், என்ன சாட்ஸ் எல்லாம் இருக்குதோ, ஃபோட்டோஸ் இருக்குதோ, ஸ்டேட்டஸ் டவுன்லோடிங் ஃபீச்சர் எல்லாமே கொடுத்துடும். நீங்கள் ஜிபி வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணாதியே உங்களுக்கு வேறு இந்த 3 MB 4 MB இருக்கும் WAMR ஆப். இது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, வாட்ஸ்அப் பிஸ்னஸ். அண்ட் நீங்கள் வேணும்னா இன்ஸ்டாகிராமும் ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் டவுன்லோட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், பட் ஆனால் மெசேஜஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் மெசேஜஸ் என்ன டிலீட் ஆகிடமோ இல்லை நீங்கள் சும்மா தள்ளி விட்டுட்டால் இந்த ஆப்பில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இந்த ஆப் வச்சுன்னு இருக்கேன், எதுக்குன்னா இது அவ்வளோ ரேமும் எடுக்காது அண்ட் ஸ்பேஸும் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். நான் இது ரொம்ப யூஸ் பண்ணுவேன்னு சொல்வேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு தேர்ட் ஆப்புக்கு போகலாம். இது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டைரக்ட். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராச்சும் நம்பரை சேவ் பண்ணக்கூடாது, கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு இருந்தால் அவங்களோட டைரெக்டாக நம்பரை போட்டுட்டு சேட் பண்ணிவிட்டு உங்களோட வாட்ஸ்அப்பில் சேட்டை டிலீட் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படா கடைக்கு போயிட்டு உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க நம்ம அமுச்சு விடுறோம் அப்படி இப்படி சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட நம்பர் சேவ் பண்ணுறது தேவையில்லை ஆனாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஏதோ அனுப்பணும்னு இருக்கும்போது இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஆப்புக்கு போகலாம். ஸோ இங்க இந்த ஆப் பேர் என்னென்னா ஸ்கிட்டிட்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டே நைட்டு 12 மணிக்கு இருந்தால் அவனுக்கு ஏந்து விஷ் பண்ணலாம் முடியாதுன்னா நானும் இது தான் பண்ணுவேன். ஆக்சுவலி நான் எப்பயுமே இது தான் பண்ணினிருக்கேன் ஒரு வாரமாக. ஸோ இது என்னென்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்காங்களே அவங்களுக்கு ஏதாச்சும் மெசேஜை ஷெட்யூல் பண்ணி அனுப்பணும்னு இருந்தேன், இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு அனுப்பணும், குட் மார்னிங் குட் நைட் என்னென்ன ஃபேமிலி குரூப்ஸில் அனுப்பினிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் இருக்கணும், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கும் ஷெட்யூல் பண்ணிடலாம். ஸோ வாட்ஸ்அப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஆட் ஐக்கன் என்ன இருக்குதோ அதை டேப் பண்ணிவிடுங்க. இதை ப்ளஸ் ஐக்கன் என்ன இருக்குதோ அதை டேப் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் யாருக்கு வேணால் எந்த டைமுக்கு வேணால் ஷெட்யூல் பண்ணிடலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு உங்களோட மெசேஜ் என்ன இருக்குதோ அதை டைப் பண்ணி விட்டுடுங்க. இதை டைப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ரேண்டமாக டைப் பண்ணி விட்டுடுறேன். இதான பிறகு கீழே உங்களோட ஷெட்யூல் டைம் இருக்கும், October 8 நான் பண்ணி இருக்கிறது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 2:12 சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் உங்களுக்கு 1:55 வச்சிடுறேன் இன்னும் 2 நிமிஷத்துக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் நான் உங்களுக்கு க்ளீனாக காட்டிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஸ்க்ரீன் லாக்கை நன் இல்லை ஸ்வைப் அப்புக்கு ஒக்கணும். அது ஒக்கலனா நீங்கள் உங்களுக்கு போயிடும், ஸ்க்ரீன் லாக் ஒக்கக்கூடாது அப்படின்னா பேசிக்கலி ஃபோனில். ஸோ இதை டிக் கொடுத்துருங்க. பேட்டரி ஆப்டிமைசேஷன் இக்னோர் பண்ணுறதுக்குன்னு இப்போ சும்மா காட்டின்னு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இக்னோர் கொடுத்துட்டு இதான பிறகு நான் உங்களுக்கு வெயிட் பண்ணி காட்டிடுறேன் 1:55 ஆன பிறகு எப்படி இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பேசிக்கலி 1:55 ஆகிட்டு இருக்குது. ஸோ இதான பிறகு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிட்டிட் ஆப் லான்ச் ஆகிடும். லான்ச் ஆன பிறகு அம்மா என்ன நான் என்ன நம்பர் செலக்ட் பண்ணணும் அந்த நம்பரை சாட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன மெசேஜை டைப் பண்ண வச்சுருந்தனோ அதை டைப் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஆப்பை க்ளோஸ் பண்ணு, வாட்ஸ்அப் ஆப்பை ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த வீடியோவில் லாஸ்ட் ஆப்போட பேர் என்னென்னா நோட்டிஃபை. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் பபல் என்ன இருக்குதோ எல்லா ஆப்ஸும் ஒரு பபல் க்ரியேட் பண்ணிடும். எந்த ஒரு மெசேஜ் வந்தாலும் அதற்கு பபல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதிலே உங்களுக்கு ஆட்டோ ரிப்ளையும் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் பபல்ஸும் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் மெசேஜ் வந்தால் குரூப்ஸ், ஒரு மெசேஜ் ஒரு குரூப் இது வந்த பிறகு உங்களுக்கு ரெண்டாவது மெசேஜ் வந்ததுன்னா அது கீழே இன்னொன்று வந்திருக்கும். ஸோ இந்த பபலை நீங்கள் ட்ராக் பண்ணி வேறு பக்கத்துலேயும் வச்சுன்னு ரெண்டு பபலும் ஓப்பன் பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாகவும் நீங்கள் சேட் பண்ணினே இருக்கலாம். ஸோ இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு.
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குனா நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட சைமில்டேனியஸாக சேட் பண்ணி இருப்பேன், ரிப்ளை பண்ணினே இருப்பேன், நோட்டிஃபிகேஷனில் ரிப்ளை பண்ண கஷ்டமும். ஸோ கைஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் கைஸ், அண்ட் அவ்வளோதான், அண்ட் பை.